வலைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இணைத்தானும் நல்லவை கேட்க குரலோடு உறவாடு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் பி சி கோகிலா அவர்கள். அவர்களை நேர்காணல் செய்வதற்காக வலைத்தமிழ் இலக்கிய வட்டத்தின் அமெரிக்க ஒருங்கிணைப்பாளரான இளங்கோவன் தங்கவேலாகிய நானும், வள்ளுவர் குரல் குடும்பத்திலிருந்து ஐயா திரு ராஜேந்திரன் அவர்களும் இணைந்திருக்கிறோம். அம்மா வணக்கம், வாங்க. வணக்கம். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் நான் கொடுத்துருங்க ஐயா, அப்புறம் நீங்க வந்து உங்களுடைய வள்ளுவர் குரல் குடும்பத்தின் அனுபவத்தை நீங்க பகிர்ந்துக்குங்க. முனைவர் பி சி கோகிலா அவர்கள் கணிதம் மற்றும் தத்துவ சமய துறைகளில் பட்டங்கள் பெற்றுள்ளார். அதிலும் குறிப்பாக இவர் ஹிந்தியில் நிறைய பட்டங்களை பெற்றுள்ளார். அது மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தி. ஏனென்றால் நான் என்னுடைய சின்ன ஊர்ல வந்து பிராத்தமிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா அவ்வளவுதான் படிச்சிருக்கோம். ஆனா இவங்க வந்து இந்தியில் முனைவர் பட்டமுமே வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு செய்தி. இவர் சென்னை எத்திராஜ் கல்லூரியிலும் மாநில கல்லூரியிலும் இந்தி மொழித்துறையில் உதவி பேராசிரியராகவும், அதுவும் குறிப்பாக மாநில கல்லூரியில் 26 ஆண்டுகள் பணிபுரிந்து அந்த இந்தி துறை தலைவராகவும் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். முனைவர் திரு கோகிலா அவர்கள் 10 ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார். 28க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார். முனைவர் கோகில் அவர்களுக்கு 4 மொழிகள் தெரியும். தமிழ், ஹிந்தி, குஜராத்தி, ஆங்கிலம். இவருடைய அந்த மொழி புலமையை பார்த்து தானோ என்னமோ அந்த தமிழக அரசு தமிழ் இலக்கிய சங்க பலகை குரல் தீப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சு அவங்களை வந்து 4 தமிழ் கதைகளை வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க வைத்துள்ளார்கள். அது தமிழ் கதைங்களா இல்ல குஜராத்தி கதைங்களா? அது குஜராத்தி கதைகளா? தமிழ் கதைகளா? இந்தியில மொழிபெயர்த்திருக்கீங்க. அருமை, அருமை. அதே போல முனைவர் கோகிலா அவர்கள் 2015 திருக்குறளை குஜராத்தி மொழியில் மொழிபெயர்த்து தந்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய பணியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் திருக்குறளை தமிழர்களே பேசி அதனுடைய பெருமையை கூறுவதை விட பிற மொழிக்காரர்களும் அதை படித்து அதனுடைய பெருமையை உணர்ந்து அதை பாராட்டுவதே சிறப்பு என்பது என்னுடைய கருத்து, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அத்தகைய ஒரு பெரிய பணியை செய்துள்ள முனைவர் கோகில் அவர்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஐயா. நீங்க வள்ளுவர் குரல் குடும்பத்திலிருந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. வலைத்தமிழ் நிகழ்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். வள்ளுவர் குரல் குடும்பமும் வலைத்தமிழும் இணைந்து நடத்தும் இணைத்தானும் நல்லவை கேட்க குரலோடு உருவாடு அந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் சந்திக்க இருக்கும் விருந்தினர் மிகவும் பன்மொழி புலமை வாய்ந்தவர். நண்பர் இளங்கோ கூறியது போல 4 மொழிகள் அறிந்தவர். பல பேர் இருக்கலாம், 4 மொழிகள் அறிந்தவர்கள் இருக்கலாம், மேற்பட்ட மொழிகளும் அறிந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் மிகச் சிறப்பான ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார். தமிழர்களுக்கும் தமிழர்களும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஒரு பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். அது என்னவென்றால் தமிழர்களின் தனித்த அடையாளமான திருக்குறளை அவர் குஜராத்தி மொழிக்கு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. மிக தரமான ஒரு பதிப்பு அது. அதை பற்றி நம்ம அவரோடு கலந்து உரையாட இருக்கின்றோம். நம் மொழியில் உள்ள இலக்கியங்களை வேறு மொழிக்கு கொண்டு செல்வதென்றால் 2 வகையாக கொண்டு செல்லலாம். ஒன்று, தமிழர்கள் அந்த மொழியை கற்று அங்கே எடுத்து செல்லலாம். அல்லது வேறு மொழி தெரிந்தவர்கள் தமிழையும் கற்று தமிழிலிருந்து எடுத்து அந்த செல்வங்களை எடுத்து செல்லலாம். இதுதான் இருவழி பாதையாக இருக்க முடியும். அந்த வகையில் மிகச்சிறப்பான பங்களிப்பை சென்னையில் இன்று வசித்து வரக்கூடிய டாக்டர் கோகிலா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அம்மா, அவங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சொல்லுங்கம்மா, நீங்க பிறந்த ஊர், உங்களுடைய இள வயதுல நீங்க எங்க படிச்சீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சுருக்கமா பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பிறந்தது வந்து பாவநகர் என்ற ஊரில், குஜராத் மாநிலம். பிறகு எங்கள் தாயாரும் தந்தையரும் சென்னையில வரும்போது நானும் இங்க வந்து நார்த் மெட்ராஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல கணிதத்துறையிலிருந்து பிஎஸ்சி முடிச்சேன். பிறகு எனக்கு இந்திய இலக்கியத்தை மொழியில ரொம்ப ஈடுபாடு இருக்கனால்
எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாமே ஹிந்தி பிரச்சார சபையில் இருந்துச்சேன். பிறகு 1988 ஆண்டில் மாநில கல்லூரி ஹிந்தி துறையில ஆசிரியரா பணிக்கு சேர்ந்தேன். பிறகு இங்க வந்து 28 வருடம் பணியை முடித்துக்கொள்ள 2016 ஆண்டில் ஓய்வு பெற்றேன். சென்னை நீங்க வரும்போது உங்களுக்கு வயதும் அப்ப என்ன மொழிகள் தெரியாத சொல்லுங்களேன். எனக்கு அப்போ வந்து 16-17 வயசு இருக்க முடியும். அப்போ எனக்கு குஜராத்தி மொழி தான் தெரியும். ஏன்னா நான் குஜராத்தி மொழி தான் அடிப்படை கல்வி வந்து பெற்றேன். இங்க வந்தது பிறகுதான் கல்லூரி போய் ஆங்கிலமும் ஹிந்தியும் படிக்க வேண்டி இருந்தது. பிறகு தமிழ் அப்ப கூட எனக்கு அவ்வளவு வராது. நான் எந்த பள்ளியிலையும் தமிழ் படிச்சது கிடையாது. ஆகவே வந்து நான் பணியில சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் 1990 தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு கொண்டு வந்தாங்க. அணியும் பணியார வீடு வந்து தினசரி கையொப்பம் தமிழ்ல பதிவு பண்ண வேண்டும் என்று. பிறகுதான் நான் தமிழ் படிச்சேன். ஏற்கனவே ஒரு உத்தரவு இருந்தது. என்னன்னா யாரும் எந்த லெவல்லையும் தமிழ் படிக்கல, அவங்க வந்து TNPSC நடப்பது தமிழ் பரீட்சை பாஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பணி உயர்த்து படிக்கும் போது நான் அதுக்கு வந்து ஏற்றுமாட்டேன்னு எழுதி கொடுக்கணும். ஆகவே நான் 4 முயற்சி பண்ணி அந்த பரீட்சை பாஸ் பண்ணேன். பிறகு நல்ல அருமை முயற்சி திருமணி ஆக்குங்கிறது இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டா இருந்து விடாமுயற்சியில நீங்க பண்றீங்க. நாங்க வந்து உங்களோட ரெசுமேல அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ் படித்து ஒரு பட்டம் பெற்றேன் அப்படின்னு வந்து ஒரு போட்டிருந்தீங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து ஹிந்தி படித்தோம் ஹிந்தியில வந்து பட்டம் பெற்றோம்னு ஒரு போட்டு விட்டா எங்களுக்கு பெருமையா இருக்கும். அந்த மாதிரி நீங்க தமிழில் பட்டம் பெற்றது பெருமையா போட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான செய்தியா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்கும் பொழுது. உங்களுக்கு இந்த தமிழ்ல வந்து நீங்க முத முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுதோ இல்ல தமிழ் அந்த நூல்களை படிக்கும் பொழுதோ உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க? எப்படி வந்து உங்களுக்கு அந்த தமிழ் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? யாராவது டீச்சர் மாதிரி வச்சு கத்துக்கிட்டீங்களா இல்ல யார் உதவி பண்ணாங்க? ஐயா, ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு தமிழ் மொழிக்கு வந்து அடிப்படை கல்வி கொடுக்கறதுக்கு ஒரு மையம் இல்ல. அதுக்காக வந்து கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ் அரசு வந்து இந்த மாதிரி ஒரு உத்தரவு இருக்கு, அனைவரும் படிக்கணும். ஆனா அதுக்கு வந்து ஒரு சில வகுப்புகள் நடத்தினா நல்லா இருக்கும். உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்க? நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கு வந்து சில ஒரு கொஞ்சம் பிரைவேட்டா அந்தந்த மாநில எங்க ஹிந்தி அங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆசிரியர் நியமிச்சு அந்தந்த ஆபீஸ்க்கு போய் அந்த அலுவலகத்துல போய் அவங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சலுகை கொடுக்கும்போது முயற்சி எடுக்கலாம் என்று ஒரு ரொம்ப தாழ்மையான ஒரு விண்ணப்பம். இல்ல, ஒரு நல்ல கருத்து நீங்க சொல்றீங்க. ஏன்னா இன்றைக்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய பல தமிழர்கள் நான் உண்மையா அந்த தமிழ் பரிசை பார்த்து பண்ணதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நேர்மையா ஒரு ரொம்ப
ஒரு ஃபார்மல் வேல ஒரு வழிகாட்டு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்க, அதாவது ரொம்ப முயற்சி பண்ணி கட்டி கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆனா அதுக்கு அதோட விழிவும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அது வந்து நம்மளே முயற்சி பண்ணா அது வந்து இன்னும் விழிப்பு அதிகமா இருக்கும். இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஏன்னா அந்த சவால்களை அவங்களும் எதிர்கொள்றாங்க, தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க, மற்ற மாநிலங்கள்ல இருக்காங்க, மற்ற நாடுகள்ல இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஒரு தமிழ் முறைப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் இருந்தா நல்லா இருக்கும், அமைப்பு இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் இணைய வழி கல்விக் கழகம் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனாலும் அடிப்படையிலிருந்து அந்த எல்கேஜின்னு சொல்றாங்களே அந்த 3 வயது 4 வயது குழந்தைகளுக்காக இருந்து ஆரம்பிச்சு முறைப்படி சொல்லிக் கொடுத்தா நல்லாதான் இருக்கும். ஏன்னா சீன அரசு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கன்ஃபூசியஸ் இன்ஸ்டியூட் வந்து உலகமெங்கும் பல இடங்கள்ல வந்து அது இருக்குது, அது மூலமா வந்து சீன மொழியை கற்றுத்தரத்துக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை போன்றே தமிழக அரசு தமிழர்கள் பல ஊர்களிலும் இருப்பதால பல நாடுகளிலும் இருப்பதால நீங்க சொல்லக்கூடியது வந்து இந்த யாம் பெற்ற இன்பம் பெருகவைங்கிற மாதிரி நான் யாம் பெற்ற துன்பம் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, மற்றவங்க நல்லபடியா விருப்பம் உள்ளவங்க நல்லா கத்துக்கணுங்கிறதுக்கு ஒரு அருமையான கருத்தை முன்ன வச்சிருக்கீங்க. வட அமெரிக்காவிலையும் இளங்கோவன் சார்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்புலையும் பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, அதை பத்தி நீங்க ஒரு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் இளங்கோ. ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன், நீங்க சரியா கேட்டுட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்க எப்படி சிரமப்பட்டீங்களோமா அதே மாதிரிதான் இங்க வட அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் குழந்தைகள், அதாவது தமிழ் குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு பெரிய சிரமமா தான் இருக்குது. ஏன்னா இங்க வந்து அந்த மொழி வந்து தமிழ் இல்லை இல்லையா, அதனால வந்து அந்தந்த மாநிலங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வந்து தமிழ் கல்விக் கழகம் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த கல்விக் கழகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து ஒரு தமிழ் சிலபஸ் ஒன்று உருவாக்கி அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் மெட்டீரியல் உருவாக்கி அதை வச்சு தமிழ் பள்ளிகள் நடத்தி அப்படிதான் நாங்கள் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சொல்லித்தரோம். இதில் சொல்லித்தரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்தந்த பெற்றோர்கள் தான் சொல்லித்தராங்க. அந்த தமிழ் அங்கே இந்தியாவில் தமிழ் படுத்துட்டு இங்கே வந்திருக்காங்க இல்லைங்களா, அந்தந்த பெற்றோர்களே வந்து வாலண்டியர்ஸாக வந்து அங்கே டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நானே வந்து எங்கள் ஊர் தமிழ் பள்ளியில் வந்து நான் தமிழ் ஸ்பீக்கிங் பேரண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேரண்ட் தமிழா இருப்பாங்க, இன்னொரு பேரண்ட் குஜராத்தியா இருப்பாங்க, இல்ல ஹிந்தியா இருப்பாங்க, அப்படி ஏன்னா கொஞ்சம் இருக்கும் பொழுது அவங்களுக்கே தமிழ் தெரியாது இல்லையா. சோ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு தமிழ் சொல்லித்தரத்துக்காக ஒரு ஸ்போக்கன் தமிழ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நான் நடத்திருக்கேன். அதனால நீங்க என்னென்ன சிரமப்பட்டிருக்கீங்க அப்படின்றது வந்து என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு 25 வருடம் மின்னி பேசுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த அடிப்படை நிறைய இருக்கு, அந்த ஆன்லைன் அந்த மாதிரி இது இருக்கும்போது ஃபெசிலிட்டி இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட. இப்போ நீங்க வந்து இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கும் இல்லையா, நீங்க வந்து 4 கதைகளை வந்து நீங்க மொழிபெயர்த்திருக்கிறீங்க, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறீங்க, அப்போ மொழிபெயர்க்கும் பொழுது அந்த தமிழ் குறித்த அந்த ஒரு அந்த உதவி வந்து எப்படி உங்களுக்கு கிடைச்சது, அதை எப்படி சமாளிச்சீங்க? நான் வந்து அதுக்கு வந்து இந்தி மொழியில ஏற்கனவே 2 பேர் பண்ணிருக்காங்க, குஜராத்தி மொழியில வந்து ரொம்ப குறிப்பிட்ட குறள்கள் தான் பண்ணிருக்காங்க. ஆகவே நான் நினைச்ச இந்த நூல் அப்படியே நம்ம குஜராத்தி மொழி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனா இத எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த தமிழ் மொழி பரீட்சை பாஸ் பண்ணேன், பிறகு அங்கெங்கே பஸ்லயும் ஸ்டேஷன்லயும் அங்கெங்க குரல் எழுதியிருப்பாங்க, அது படிக்கும் போது அதோட அருமை எனக்கு கொஞ்சமா ஒரு நம்ம வந்து ஒரு மூன் லைட்ல போய் ஏதோ புத்தகங்கள் எப்படி லேசா தெரியும் அந்த மாதிரி எனக்கு வந்து சரி இது வந்து அவ்வளோ அற்புதமான அதே மாதிரி பெண்கள் உருவாடும் போது அப்பப்போ கொஞ்சம் குரல் வந்து கோட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்த தமிழ்ல கொஞ்சம் ஈடுபாடு வரனால சில தரங்கத்துல வந்து போய்
பார்த்தேன். அப்போ அந்த மேடை மேல கூட பெரிய பெரிய வித்வானவங்களும் கோட் பண்ணுவாங்க. அப்போ நான் நினைச்சேன், இந்த 2000 மிந்தி எழுதியிருக்க இந்த வசனங்கள் இப்ப எல்லாமே இன்னும் கூட இந்த காலத்திலேயும் தமிழ் மக்களோட எவ்வளோ ஒரு அன்போடையும் ஒரு ஆதரவோடையும் ரெஃபர் பண்றாங்கன்னா கண்டிப்பா இதுல ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த படிக்கிறது முயற்சி பண்ணேன். பிறகு ரொம்ப போக போக சரி நம்ம மொழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கப்புறம்தான் நான் ஐயா கேட்கறது கேள்வி என்னன்னா, எப்படின்னா நான் ஏற்கனவே 2 ஹிந்தி மொழியில வந்து பண்ணிருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல ஹிந்தி துறையில இருந்தவங்க சங்கர்ராஜ் நாயுடு அவர்களும் அப்புறம் ஜி கே வெங்கட கிருஷ்ணன் அவர்களும் ஏற்கனவே ஹிந்தியில பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த ராசராசு போப்பு அப்புறம் நம்ம தமிழ் பெரியவங்க எல்லாமே அதில் அதோட வழக்கமும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே மெதுவா படிச்சுன்னே இருந்தேன். அது அந்த மூலியமா தான் சரி எனக்கு ஒரு அப்புறம்தான் ஒரு நம்பிக்கை வந்தது, இனிமேல நம்மளுக்கு வந்து தெளிவு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த வேலை வந்து நான் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் ஃபர்தரா பர்சீவ் பண்ணேன். அது பாருங்க, உங்களுக்கு இந்த பன்மொழி புல தெரிஞ்சிருக்கிறதால தமிழ்ல உங்களால படிக்க முடியுது. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, என்ன சொல்ல வராங்கிறது ஹிந்தி மொழி பெயர்ப்பு மூலமா நீங்க தெளிவு வச்சிருக்கீங்க. ஆங்கிலமும் தெரிஞ்சதால ஆங்கில மொழி பெயர்ப்பும் கூட வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு 360 டிகிரியில உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மொழிகள்ல அந்த 3 மொழியிலையும் ஏற்கனவே குஜராத்தில வந்து சில குரல் தான் வந்து மொழிபெயர்த்து கொண்டு போயிருக்காங்க, முழுதா போய் கொடுக்கலையேன்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்திருக்குது. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நீங்க அப்படியே ஒரு தவம் பண்ற மாதிரி தான் இதை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பணி தான் நீங்க செஞ்சது. சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க, தவம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தையா. நம்ம என்ன ஒரு தாழ்மையான ஒரு முயற்சி தான். இன்னும் ஒன்னே ஒரு நான் கருத்து சொல்லணும் ஐயா, இத நான் ஒரு மொழி பெயர்ப்பு பண்ணல, எழுத்து பெயர்ப்பும் பண்ணிருக்கேன். அது ஏன்னா யாராவது அந்த குரல் அப்படியே படிக்கணும் தமிழ்னா அவங்க படிக்கலாம். ஓ டிரான்ஸ்லிட்டரேஷன் சொல்றாங்களா ஆங்கிலத்துல? அது ஆமா டிரான்ஸ்லிட்டரேஷன் சார். ஓ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழியோட குஜராத்தில ஒரு படி நாங்க வந்து முன்னால் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த தமிழ் எழா இருக்குல்ல ஐயா, அது எங்க மொழி குஜராத்தில இருக்கு, ஹிந்தியில அது கிடையாது. மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அந்த டிரான்ஸ்லிட்டரேஷன் பண்ணும்போது எழுத்து பெயர்ப்பு பண்ணும்போது எனக்கு சில இடத்துல உண்மையா சிரமம் தான் இருந்தது. ஆனா இந்த அழகா இருக்கனால கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ஒரு இது இருந்தது. ஆனா அதே மாதிரி வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கு, அப்புறம் 3 இருக்கு. அங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து 1 இங்க 2 இருக்கு, 1 இருக்கு. இளங்கோன் சொல்ற மாதிரி நாங்க நினைச்சிருந்தோம் மலையாளத்திலயும் தமிழ்ல மட்டும்தான் சிறப்பு அகரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தோம். நீங்க குஜராத்திலயும் இருக்குன்னு சொல்றீங்க, அது கேக்குறது மகிழ்ச்சியா இருக்குது. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. மராட்டி மொழியில கூட அழகா இருக்கு. இப்ப நீங்க மொழிபெயர்த்ததுல உங்களுக்கு எந்த அதிகாரமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிகாரம்னு நீங்க எதை சொல்லுவீங்க? இப்போ திருக்குறளை மொழிபெயர்த்தீங்க இல்லையா, அதுல வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து சிறப்பா இருக்கும்ன்றது தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம் நீங்க எதை சொல்லுவீங்க? அந்த வான சிறப்பு
வான் சிறப்பு வான சிறப்பும் எனக்கு மிக பிடிச்சது. அப்புறம் வந்து நீத்தார் பெருமை ஏன் கேட்டீங்கன்னா, அந்த வானத்தை வர்ணிச்சு அத்தனை மொழிகளுக்கு வந்து வானா எவ்வளவு அழகா இருக்கு, அந்த தூ போதை எவ்வளோ இதெல்லாம் இருக்கு. ஆனா திருக்குறள்ல வந்து வானத்த பெருமை எப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளவு பயனா இருக்கு அது வர்ணிச்சிருக்காங்க. இப்ப வந்து துப்பாயா தூவுது மழை, அது வந்து என் மொழியில பாத்தீங்கன்னா அன்னதா கைன வர்ஷேசே வர்ஷா அப்படின்னா, அது வந்து ஒரு உணவாதான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ அது ஒரு எனக்கு நான் அறிந்த மொழிகளில நான் படிச்ச நூல்களில இந்த மாதிரி வர்ணனம் எங்கேயுமே கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க, பாரதியார் மாதிரி யாமறிந்த மொழிகளுங்கிற மாதிரி நாலு மொழியில உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் புலமை இருக்கு. இந்த நாலு மொழியில மழையுடைய சிறப்பை பத்தி இவ்வளவு அழகா யாரும் சொல்லுங்கிறது நீங்க சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதான் அந்த பயனை வந்து அழகுதான் வந்து வஞ்சிருக்காங்க. அந்த பயனை வந்து அந்த வான இல்லாத தவமும் இருக்காது, தானமும் இருக்காது, தர்மமும் இருக்காது, அது வந்து உணவா நம்மளுக்கு கிடைக்குது. அது ஒரு உண்மையா அது வந்து நம்ம பேசினே போலாம் அந்த மாதிரி ஒரு இது. அதான் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான ஒரு அதிகாரம். அந்த குரல் அப்படியே குஜராத்தில சொல்லுங்கம்மா, நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க துப்பா இருக்க துப்பாயே கேட்டு கேட்டு பழகி போச்சு ரொம்ப. அந்த குரல் உங்களுக்கு பக்கத்துல இருக்கா சொல்ல முடியுமா? குஜராத்தில சொல்ல முடியும் சார். நான் பின்னாடி பின் இதுதான் ஒரு இது பண்ணேன். அன்னதார் தைனே வர்ஷேசிய வர்ஷா, அண்ணம் உண்ணுவா அன்ன தாரானா ஒரு ப்ரோ ப்ரோவா நம்மளுக்கு கிடைக்குது மழை. இன்னொரு சொல்லுங்க. இல்ல வேற திருக்குறள் கூட சொல்லுங்க, குஜராத்தில கேக்கலான்றதான் வேற ஒண்ணு இல்ல. சிறப்பு அழகர மர மாதிரி திருக்குறள் ஒண்ணு சொல்லுங்களேன் ஐயா. குஜராத்தில ஒரு இது சொல்றேனா, தர்ம தி கஷு ஸ்ரேஷ்ட நதி ஏனா விஸ்மரண் தி கோய் மோட்டு பதன் நதி. அந்த அரண் அறத்தினோங்கு ஆக்கம் இந்திய கலாச்சாரத்துல வந்து ஒரு தனி ஒரு சிறப்பு உண்டு சார். அந்த அதுல நிறைய அர்த்தங்கள் அந்த வார்த்தை அந்த சொல்லல வந்து இருக்கு. இப்ப இந்த இடத்துல அரண் பாத்தீங்கன்னா தர்மம்னு அந்த அர்த்தம் கிடையாது, அதோட கடமை இருக்கு, நேர்மை இருக்கு. சோ அதுபடியாதான் நம்ம வந்து அதுக்கு இதுவாதான் போனோம். அதுல இருந்து நம்ம என்னைக்கோ மாற்றி வருவோமோ அன்னைக்கே வந்து நம்மளுக்கு வந்து எல்லா மாதிரி பதன் வந்து இதாயிடுச்சு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சமான இது கேட்டீங்கன்னா இந்த குரல் தான் ஐயா. ஏன்னா அது எவ்வளவு நீங்க வந்து அந்த அரணுக்கு வந்து அது வந்து ஒரு பர்சனலி இல்ல ஒரு சமுதாய வழியா நம்மளுக்கு என்னென்ன கடமை எல்லாம் இருக்கு அதுல அணிஞ்சிருக்குது. அந்த கடமையும் நியாயம் நீதியும் அந்த அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த எல்லா அர்த்தமும் அந்த அரண்ல வந்து இருக்கு. அதனாலதான் அவங்க அறத்துப்பாலன ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு வந்து அது எங்கிருந்து நம்ம விழுங்குறோம் அதுல இருந்து அப்போ வந்து ஒரு ஒரு பர்சனலி இல்ல ஒரு சோசியலி அங்கிருந்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பம் ஆகுது சார்.
நீங்க ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அறம்ங்கிற சொல் ரொம்ப ஆழமான சொல் தமிழ்ல. அது தர்மம்னு கூட கிடையாது, அது ஓரளவுக்கு தான் வரும்னு சொல்லி ஆங்கிலத்துல கூட சொல்லு இல்லைன்னு சொல்றது உண்டு. அது சான்ஸ்கிரிட்ல நம்ம தர்மம்னு சொல்றோமா ஐயா, அதுக்கு எவ்வளவு அர்த்தமும் இருக்கு. அதே மாதிரி இந்த தமிழ் சொல் எவ்வளவு அர்த்தமும் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து அந்த தர்மம் வந்து அப்படியே தர்மாவா எடுத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து சமமா ஈக்குவலண்டா எந்த சொல்லும் இல்ல. அந்த மாதிரிதான் இந்த சொல்லு. அதுல நிறைய குறள்கள் திருக்குறள் இருக்கிற மாதிரி குஜராத் மொழியில இதுக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு ஏதாவது யோசிக்க முடியுதா அங்க? ஏன்னா இதே மாதிரி ஒரு நீதி நூல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அவ்வளோ மிக பெரிய நூல் அவ்வளோ இல்லை. ஆனா சந்த சாகித்யனா இந்திய இலக்கியத்துல எல்லா மொழியிலே சந்த சாகித்யம் உண்டு சார். மராட்டியில சந்த் துக்காராம், எங்களுக்கு வந்து நரசிங் மேத்தா, அப்புறம் அந்த மாதிரி ஹிந்தியில வந்து. ஆனா நம்ம இந்திய மொழி அத்தனை மொழிக்கு வந்து சந்த சாகித்ய செயின்ட் லிட்ரேச்சர் பர்டனிங் டு செயின்ட்ஸ் அது இருக்கு. இப்ப நீங்க ஹிந்தி மொழி நல்லா படிச்சிருக்கீங்க, இப்ப ஹிந்தி மொழியில திருக்குறளுக்கு இணையான ஒரு இலக்கியம் சொல்ல முடியுங்களா? அதான் ஐயா, அந்த கபீர் என்று ஒரு செயின்ட். ஆனா அவங்க வந்து 1447 ஆண்டில் தான் வந்தாங்க. 1447 அது கூட இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி 360 டிகிரி முழுச அறம் பொருள் என்பம்னு சொல்லி முழுசா வாழ்க்கையில எல்லா கூறுகளையும் சொல்லலன்னு சந்த் கபீர் அருமையா தோஹா எல்லாம் நாங்களும் படிச்சிருக்கோம். அருமையான தோஹா. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அதிகமா இது பண்ணிருக்காங்க. இது அதுல ஒரு வேறுபாடு, ஒரு கான்ட்ராஸ்ட் என்னன்னா, இவங்க வந்து 4 புருஷார்த்தம் நம்ம சொல்றோம் சனாதன தர்மத்துல. அந்த 3 புருஷார்த்தம் வந்து திருக்குறள்ல எடுத்துப்பட்டு இருக்குது. அறம், பொருள், காமத்துப்பால். அறத்துப்பால், பொருட்டுப்பால், காமத்துப்பால். ஆனா அந்த 4வது மோட்சம் அவங்க எதுவுமே சொல்லல ஐயா. ஆனா இவங்க எல்லாம் மோட்ச பத்தியே தான் அதிகமா எழுதியிருக்காங்க. அத நான் ஆழ்ந்து ரொம்ப சிந்தனை பண்ணேன். இவங்க இருந்த 3 புருஷார்த்தம் தான் எடுத்திருக்காங்க. ஒருவேளை திருவள்ளுவர் நினைச்சிருப்பாங்க இந்த 3க்கு சரியா நம்ம வந்து அந்த வழிக்கு போனா 4 தானாவே கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கலாம். அல்லாது அவங்க வந்து ரொம்ப அந்த நடு நிலுவைக்கு வந்து ரொம்ப ஒரு மகத்துவம் கொடுக்கறவங்க. ஆகவே நம்மளுக்கு அனுபவம் இல்லாத எழுதுவானா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஐயா. அந்த மோக்ஷுக்கு அவங்க எதுவுமே எழுதலாம். ஆனா அதே நீங்க கேட்டீங்க பாருங்க, கபீர் வந்து மோக்ஷுக்குதான் மோக்ஷ இது வச்சுதான் நிறைய தோஹாக்கள் எழுதியிருக்காங்க. நல்ல அருமையா சொன்னீங்க. ஏன்னா இது வந்து நானே வந்து இங்க சிலருக்கு சொல்லும் பொழுது இந்த அறத்தையும் பொருளையும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா இன்பம் தானா வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்ப நீங்க இது 3 சேர்த்து அந்த மோட்சம் தானா வரும்னு சொல்றீங்க, அது இன்னும் ஒரு நல்ல நல்ல ஒரு விரிந்த கருத்தா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. அதுக்கு காரணம் ஐயா, அது காரணம் வந்து நம்ம அதான் அந்த 4 புருஷார்த்தம் நம்ம அந்த கான்செப்ட் வந்து இருக்குனால நான் அது வந்து சேர்ந்த. ஏன்னா 4வது அவங்க எழுதுதே இல்ல, அவர் தனியா எழுதல, அங்கங்க சில திருக்குறள்ல ஒன்னு ஒன்னு சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இல்லைங்களா ஐயா உங்களுக்கு? அவங்க நான் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் வந்து அந்த 4வது மோட்சம் அந்த அதை படிக்கும் போது எப்படி இருக்கும், அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க கபீர் வந்து எழுதியிருக்காங்க. அது அந்த பரமாத்மாவோட சேரும் போது எவ்வளவு வெளிச்சம் இருக்கும் ஓரளவுக்கு எங்கேயாவது கொடுத்துருக்காங்க.
அது அவங்க என்ன சொல்லிருக்காங்க, வர்ணிக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த ஒருத்தனுக்கு வந்து ஊமைக்கு வந்து ஒரு வெள்ளம் கொடுத்து அது சாப்பிட்டு பிறகு நான் அது எப்படி இருக்கு சுவைன்னு சொல்ற மாதிரி கடவுளை வந்து நம்ம சேரும் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கு அது சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. ஆனா திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி எங்கேயோ படிக்கல மாதிரி எனக்கு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க குஜராத்ல இருந்து வந்திருக்கீங்க, குஜராத்தி தாய்மொழி, நம்ம நாட்டின் தந்தை மகாத்மா காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய உறவு உண்டு. 21 முறைகளுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கதா நான் படிச்ச மாதிரி ஞாபகம். காந்திஜிக்கு வந்து 1908 லெட்டர் டு ஹிந்து அப்படிங்கிற ஒரு கடிதத்துல வந்து இன்னா செய்யாமை அதிகாரத்துல இருந்து லியோ டால்ஸ்டாய் வந்து எழுதின கடிதம் அது, இந்தியாவில் எழுதின இந்தியாவில் இந்தியர் ஒருத்தருக்கு எழுதின கடிதம் அது. அந்த கடிதத்துல வந்து இன்னா செய்யாமை பத்தி பல குரல் வந்து சொல்றாரு அவரு. அப்பதான் காந்திக்கு அறிமுகம் வந்ததா அல்லது தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்பயே அவருக்கு அறிமுகம் திருக்குறள் உண்டான்னு தெரியல எனக்கு. நீங்க படிச்ச வரைக்கும் காந்திஜி எப்பமா திருக்குறள் படிச்சிருப்பாரு, அது என்ன நினைக்கிறீங்க? காந்திஜிக்கு எப்ப திருக்குறள் அறிமுகம் ஆயிருக்கும்? ஐயா காந்தி ஐயா சொன்னாங்க, எங்கெங்கோ வேழ்ச்ச வருது எல்லா இடத்துல இருந்து நம்ம அது வந்து நம்மளோட ஜன்னலுக்கு எல்லாம் வந்து திறந்து வைக்கணும். ஆகவே அது வந்து சொல்றது கொஞ்சம் கஷ்டம். அவங்க வந்து எப்பவுமே படிச்சுன்னு இருந்தாங்க, ஆகவே எந்த இதில் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு என்னால வந்து அது குறிப்பிட்டா சொல்ல முடியாது. ஆனா ஆனா குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த சபரமதி ஆசிரமம் காந்திஜி ஆரம்பிக்கும் போது தமிழகத்துல வந்து 8 பேர் நினைக்கிறேன், மொத்தமா ஒரு 30 பேருக்கு உள்ளதான் வந்து காந்திஜி அந்த ஆசிரமம் சபரமதியில வைக்கிறாரு ஆரம்பிக்கிறாரு. அதுல பெரும்பகுதி தமிழர்கள் இருக்காங்க. அது மாதிரி காந்திஜி சொல்றாரு, தமிழர்களுக்கும் எனக்கும் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் ஒரு ரத்த சம்பந்தமான உறவு இருக்கதான் நான் உணர்றேன்னு கூட காந்திஜி சொல்றாரு. அது காந்திஜி பல கட்டங்களை படிச்சிருக்காரு, அவரும் சொல்லிருக்காரு, குறள் பத்தி சொல்லிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியமா இல்ல திருக்குறளை வந்து அவங்களுக்கு இன்னும் உருவம் இருந்தது கூட சொல்லலாம். சொல்லுமா, சொல்லுங்க சொல்லுங்க. அவங்களுக்கு இன்னும் குடும்பத்து உருவம் கூட இருந்ததுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க அவங்களோட மகன் ஆமா இங்க வந்து தட்சிண பாரத் இந்திய பிரச்சார சபால வந்து அது ஆரம்ப தொடக்கும் போது நான் நினைக்கிறேன் ராஜாஜியோட குடும்பத்துல சேர்ந்த ஒரு பெண்மணிய வந்து அவங்க அதனால அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் உறவு இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிதாமா, நீங்க இப்ப திருக்குறளை வந்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்துறீங்களா? உங்க வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில ஏதாவது திருக்குறள் வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ அடிக்கடி எடுத்து சொல்ற திருக்குறள் நீங்க எது சொல்ற மாதிரியான பயன்படுத்துறீங்களா? ஐயா நான் வந்து யாருக்கு அந்த மாதிரி இது பண்ணது இல்ல. ஆனா திருக்குறள் முழு நூலே முழுனா அந்த ரெண்டு பால வந்து நம்மளுக்கு எந்த எந்த இடத்துல எப்போ இப்போ உதுவது நம்மளால அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஐயா. ஏன்னா நம்ம அந்த உள்மனது இருக்குல்ல, சப்கான்சியஸ்னு சொல்றோம்ல, அதுல நம்ம வந்து எல்லாமே எடுத்துக்கிறோம். அது எப்போ எந்த ஒரு எந்த நேரத்துல வந்து நம்ம பயன்படுத்துறோம் ஆனா சொல்ல முடியாது. ஆகவே இருந்தாலும் எனக்கு வந்து திருக்குறள்ல இருந்து என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி கடமையை வந்து அந்த மழையை பத்தி சொன்னீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அதிகமா இருக்கணும். எல்லாமே வந்து அந்த அதோட அந்த பொருள்கள் நம்மள அக்க பக்க குறிப்பிட்டா இயற்கை அதோட சிரிப்பு வந்து நம்ம வந்து ஆத்மாத்மமா அதை எடுத்துக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு எல்லா இடத்துல அவங்க எல்லாரோட பெருமையும் சொல்லிக்கிறாங்க பாருங்க. அந்த பெருமையை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் டெவலப் பண்ணா வாழ்க்கையில வந்து இல்லாத ஒரு இதுக்கு வந்து நம்ம
கொஞ்சம் மனது கஷ்டமா இருக்கும் பாருங்க, அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து திருக்குறள் மூலமா நான் கத்துக்கினது ரெண்டு தான், ஒண்ணு வந்து சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட், இன்னும் வந்து வந்து சென்ஸ் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ். அது வந்து தானாவே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து டெவலப் ஆகும் சார், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் படிச்சாதான். ஏன்னா இதுல கற்பனை இல்லை, இது வந்து ஒரு ஒரு செயின்டோட மொழி. இங்க கற்பனைக்கு வந்து எந்த ஒரு ஸ்தானம் கிடையாது. மற்ற லிட்ரேச்சர் பாத்தீங்கன்னா அது வந்து அடிப்படை கொஞ்சம் கற்பனை அதிகமா இருக்கும். ஆகவே இது வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட ஒரு ரியாலிட்டி. ரொம்ப அழகா சொன்னீங்க, பண்புடைமை அது வந்து பழக பழக இந்த மாதிரி ஒரு நல்ல நீதி நூலோட பழக 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 தன்னுடைய இயல்பா மாறிடுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரெண்டாவது வந்து செயலின்றி அறிதல் அதிகாரம் வந்து மிக 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 முக்கியமான அதிகாரம். ரொம்ப நன்றி.